பேசுறதுக்காக வாங்க அருமை தம்பி ராமகிருஷ்ணன் வாங்க. தனிமை சென்றாண்டு, இனிமை இந்தாண்டு, மழலை அடுத்த ஆண்டு, வாழ்க ஆண்டாண்டு என்று சரவணன் கார்த்திக் பிரியா தம்பதியினரை இங்கு வந்துள்ள பெரியோர்கள் அத்தனை பேரின் ஒரு பலத்த கரகோஷத்தோடு வாழ்த்தி ஆச்சு. நல்லா வாழ்த்தலாம், மேக்கப் கலந்துறாரு, நல்லா அருமையாக வாழ்த்தலாம். அருமை அருமை அருமை. உண்மையிலேயே இன்றைய உலகத்தில் அருமையான ஒரு தமிழையும் நகைச்சுவையையும் ஆன்மீகத்தையும் உலகம் பூரா பரப்பி கொண்டிருக்கிற எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் தமிழ் கடல் முனைவர் தேவக்கோட்டை ராமநாதன் அண்ணன் அவர்களுக்கும் உங்களுடைய கரகோஷத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பட்டிமன்ற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து, எப்பயுமே கல்யாண வீட்டில் பேசின அக்கா சொன்ன மாதிரி ஒரு பயம் இருக்கும் உங்களுக்கு, ஆனா இங்கே அது கிடையாதுங்க. ஏன் தெரியுமா, எப்பயுமே நகரத்தார் மத்தியில் பேசுவதுன்னா அந்த பயம் இருக்காது. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் தமிழை சிகரத்திற்கு ஏற்றிய நகரத்தார் சமூகத்திற்கு மத்தியில் பேசுவது என்றாலே ஒரு மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா, ஒவ்வொருவர் வீட்டிலுமே ஒவ்வொருவர் நகரத்தார் இல்லங்களிலுமே கண்டிப்பான முறையில் தமிழை சுவாசிக்க கூடிய மனிதர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா. அதான் வாலி சொன்னாரு, நல்லா நல்லா எல்லாரும் கவனமா கேட்கணும். ரிஷப வாகனமும் கைலாச வாகனமும் ரிஷப வாகனமும் கைலாச வாகனமும் காமதேனு வாகனமும் கற்பக விருட்ச வாகனமும் நகரத்தார் இல்லை என்றால் நகரத்தான் முடியுமான்னு கேட்டார். நகரத்தார் இல்லை என்றால் நகரத்தான் முடியுமா? அதனாலதான் தமிழை சுவாசிப்பவர்கள் மத்தியில தமிழை நேசிப்பவர்கள் தமிழ் வாசிக்கும் போது ஒரு பாசம் உண்டாகிறது இல்லையா, அந்த பாசத்துலதாங்க நாங்க பேச வந்திருக்கோம். அந்த பாசத்துலதான் இத்தனை பேர் உட்கார்ந்து அப்படி கேட்டுட்டு இருக்காங்க, அதை ஆட்சி பாக்குறாங்க. இப்ப ஆண்களே அப்படி பேசுறதுக்கு ரெண்டு ஆண் வந்து பேசினாங்க, பெண்களே பேசுறதுக்கு பெண் தானே வந்திருக்கணும் ஆச்சு குருகுருன்னு பாக்குறாங்க, கரெக்டா ஆச்சு. இப்ப ஆண்கள் மலையேற இடத்துக்குலாம் பெண்கள் மலையேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தீர்ப்பு நீதிபதி கொடுக்கும் போது பெண்கள் வர இடத்துல ஆண்கள் வரலாம்னு எங்க நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாரு. பேசுறா தம்பி அப்படின்னு அக்கா ஆச்சு அழகா கேட்டுறாங்க, இருக்கட்டும், அது ஒரு மகிழ்ச்சி. இருந்த பொழுதிலும் ஆட்சிமார்களுடைய மேன்மையை சிந்திப்பதற்கு ஒரு நல்ல ஒரு தலைமை அமைஞ்சிருக்கு. அண்ணன் பூதத்தண்ணை வந்து பேசினாரு, அப்ப நான் பட்டிமன்றத்துக்கு முன்னாடியே கேட்டேன், அண்ணே அது என்னன்னா ராம பூதத்தான்னு உங்களுக்கு பேர் வச்சாங்கன்னு அப்பயே கேட்டேன். அண்ணன் வந்து இங்கே வந்து நீங்கள் அதுக்கு விளக்கம் சொன்னார். ஆனால் அப்போ என்ன திரும்ப சொன்னார், எங்கள் அப்பா ராமர் பிறக்கணும்னு என்னை பெற்றாரு, பார்த்தோன்னே அது பூதம் மாதிரி இருந்துச்சு, அதனால ரெண்டு இங்கே வந்து ராம பூதத்தான்னு பேர் வச்சுட்டாருந்தார். சரி அது எப்படின்னு ஆண்கள் வந்து வளம் சேர்க்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு, நாங்கள் தானே அவன் நடுவருக்கு வளர்ந்து பக்கம் உட்காந்துருக்கோம் அப்படின்னு. அண்ணே அந்த வளம் கிடையாது, வேற வளம் அப்படின்னு இருக்கட்டும். நம்ம மகாராஜன் அருமையாக வந்து பேச அவருக்கே சைடு போர் போடணும், அவருக்கே நாலு பேர் வளம் சேர்க்கணும். வானம் பார்த்த பூமியான மண்ணே அருமையான முறையில இப்ப பூதத்தண்ணை வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வர வீட்டுக்கு, அண்ணன் வர வீட்டுக்கு குழந்தை அப்படியே ஓடி வந்து ஐய அப்பா வந்துட்டாரு அப்படின்னா அந்த வீட்டுல ஆனால மகிழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். என்னப்பா அதுக்குள்ள வந்துட்டேன், உனக்கு ஸ்கூல் விடணும், என்ன அஞ்சு மணிக்கு உனக்கு ஸ்கூல் விடுறாங்க, ஒன்பது மணி உனக்கு ஸ்கூல் இருக்க வேண்டியதானே, டியூஷன் ஈசன் எடுத்துட்டு டிராபிக் ஜாம்ல உனக்கு கிடையாதான் கேட்கிறான். அப்ப அந்த ஆனால எப்படி அந்த வீட்டுல மகிழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். அதாவது சனி ஞாயிறு வீட்டுல வீட்டுக்காரர் உட்காந்துருந்தா வீட்டுக்காரம்மா வந்து கேக்குது, எங்க இத்தனை நகர சிவங்கோயில் இருக்கு, ஏதாவது ஒரு சிவங்கோயிலுக்கு நீ மட்டும் நகர மாட்டேங்கியா, வீட்லயே உட்காந்துருக்கியா சனிக்கிழமை போங்க அப்படின்னா அந்த வீட்டுல எப்படி அந்த ஆனால மகிழ்ச்சி இருக்கு. நம்ம ஒத்துக்கணும், ஒரு குழந்தை நல்லா வளர்ந்துருக்காங்க ஆட்சிமார்கள் என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய அம்மா உன்னுடைய நல்லா வளர்த்துருக்காங்கன்னு தானே சொல்லுவாங்க இல்லையா, உன்னுடைய தாய் உன்னை நல்லா வளர்த்துருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க, தாயை போல் பிள்ளை நூலை போல் சிலை தானே சொல்லி, யாராவது உங்க அப்பா உன்னை நல்லா வளர்ந்துருக்காருப்பான்னு சொல்லி சொல்லிருக்காங்களா இல்லைங்களா? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்பாவுக்கு வளர்க்க தெரியாதுங்க, அது உலகம் அறிந்த விஷயம் இல்லையா. ஆண்கள் இந்த தலைமுறையினரை பார்க்க மட்டும்தான் முடியும், ஆனால் அடுத்த தலைமுறையினர் நன்றாக வர வேண்டும் என்றால் அது பெண்கள் கையில் தான் இருக்கிறது. சபாஷ். அதனாலதான் குழந்தை பிறக்கும்போது அக்கா சூப்பரா சொன்னாங்க, ஒரு பெண் குழந்தை பிறந்ததா மகாலட்சுமி பிறந்துட்டா ஐஸ்வர்யம் வீட்டுக்கு வந்துருச்சுன்னுவாங்க, ஆம்பளை பையன் பிறந்தா நம்மளுக்கு என்ன சொன்னாங்க, பெண்ணை பார்த்தா வளைநீர் பிள்ளையை பார்த்தா கண்ணீர் இருந்தாய். வீட்டுக்கே ஒரு விருந்தினர் வராருங்க, இந்த பார்பி பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வாங்க பாத்தீங்கன்னா அப்படியே அழகா இருக்கும் பார்பி பொம்மை, அது ஒரு பெண் குழந்தை கையில கொடுத்து பாருங்களேன், அந்த குழந்தை என்ன பண்ணுவா அழகாக அந்த முடியெல்லாம் வாரி அந்த நெய் பாலிஷ்லாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு அதை வாங்கிட்டு வந்தவர்கிட்ட கொண்டு போய் காட்டுவான், சந்தோஷமாக இருக்கும் அவருக்கு. அதே பார்வி பொம்மையை கொண்டு போய் ஒரு பையன் கையில் கொடுத்து பாருங்க, சின்ன பையன் கையில் முதல் தலையை பிப்பேன், அடுத்து அந்த ரெண்டு கையை பிப்பேன், ரெண்டு காலை பிச்சு அதை நாலு பார்ட்டாக்கி வாங்கிட்டு வந்தவர்கிட்டே கொண்டு போய் காட்டுவேன். இவனுக்கெல்லாம் போய் தரிச்சு சிரிக்கிறது இல்லை, இதை கொண்டு போய் இவனுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோமேன்ட்டு பாராம வீடான. கே ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு விலங்கியல் நிபுணர் சொல்றாங்க, பாலூட்டிகளில் அதாவது மேமல்ஸ் அப்படி சொல்றோம்ல, பாலூட்டிகளில
அதிகமாக ஆளுமை செலுத்த கூடியது பெண்கள் தான். ஒரு நாயு கட்டுரை அவர் எழுதியிருக்காரு. ஏன் தெரியுமா? புலி கூட்டத்தில் தலைமை ஏற்பது ஒரு பெண் புலியாகத்தான் இருக்கும். யானை கூட்டத்தில் தலைமை ஏற்பது ஒரு ஆண் ஒரு பெண் யானையாகத்தான் இருக்கும். சிங்க கூட்டத்தில் தலைமை ஏற்பது பெண் சிங்கமாகத்தான் இருக்கும். வேட்டையாடுறது கூட ஆண் சிங்கம் பண்ணாரு இல்லையா? அதே போல மனித கூட்டத்தில் வெளியிலிருந்து பார்த்தால் ஆண்கள் தலைமை ஏற்பது போல் தோன்றினாலும் வீட்டுக்குள்ளே ஆட்சிமார்கள் ஆளுமை செலுத்துவது மாதிரி அப்பச்சிமார்களால இருக்காது. ஏன் தெரியுமா? ஒரு பாட்டிக்கு வந்து பையனோடையும் இசைந்து போயிடுவாங்க, பேரனோடையும் இசைந்து போயிடுவாங்க. தாத்தாக்களால் அப்படி இருக்க முடியாது. தெரியுமா, ஆட்சிமார்கள் வந்து பெண்கள் வந்து எப்பயுமே ஒரு காலத்துக்கும் இன்னொரு காலத்திற்குமான இடைவெளியை ஏற்றுக்கொள்கிறாங்க. அடுத்த காலத்தை இதுதாங்க என்னுடைய ட்ரெண்டுன்னு ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை ஆட்சிமார்கள் வாட்ஸ்அப்ல இருக்காங்க தெரியுமா? வாட்ஸ்அப்ல குரூப் ஆரம்பிச்சு வத்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பூதாதன் கேட்டானே, நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருக்கீங்களான்னு. ஆண்ட்ராய்டு நான் யார் இங்கிலீஷ் படம் ஆக்டரான்னு கேட்கறேன். அண்ணே அது அர்னால்டு ஆண்ட்ராய்டு என்ன? அர்னால்டுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் என்னன்னு வித்தியாசம் தெரியல. ஒரு அப்பாவும் பையன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, போன் அடிச்சிச்சு. அப்பா போன் எடுத்து மாடிக்கு போனார். ஹலோ, நீங்க பேசுற டவர் அடிக்கலங்க. ரெண்டாவது மாடிக்கு போனார். சார் நீங்க பேசுற மூணாவது மாடிக்கு போனார். சார் நீங்க பேசுற டவர் அடிக்கல. பையன் வந்தான், எப்ப டிவி ரிமோட்டு செல்போனை வச்சு பேசி அப்பதான் டவர் கிடைக்கும். இந்த காலத்திற்கு ஏற்றார் போல் ஆண்களால் தங்களை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. பெண்கள் எந்த காலத்திற்கும் தங்களை தயார்படுத்திக் கொள்கிறாங்க. எல்லா காலத்திற்கும் பெண்கள் தங்களை தயார்படுத்திக்கிறாங்களே. அங்க பொதுவாகவேங்க இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்படி அடுத்தவங்களை உபயோகப்படுத்திக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. வீட்டுல பாத்தீங்களா, இந்த அதை எடுத்துட்டு வா, சும்மா தானே இருக்க, இந்த இதை எடுத்துட்டு வா, இதை என்ன காச்சு கரெக்டா, வீட்டுல இருந்தா இதை கொண்டு வா, அதை கொண்டு வா. ஒரு புதுக்கவிஞர் எழுதினாருங்க அழகா, அதை கொண்டு வா என்று சொல்லும் போது, அதை கொண்டு வா என்று சொல்லும் போது எதை என்று தெரியாமலே சரியான முறையில் எடுத்து வருகிறாளே மனைவி, அதில்தான் மனைவியின் புரிதலும் அன்பும் காதலும் நிலைத்திருக்கிறதுன்னு எழுதினாங்க வள்ளுவர். தான் சொன்னார், குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பில் யாது கொடுத்தும் குழல். நம்ம ஒண்ணு சொல்லாமலே அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல, உறுப்பில் யாது கொடுத்தும் குழல். எங்க வீட்டுல அப்படிதான் தெரியுமா? அம்மா எங்க வீட்டுல அப்படிதான் அப்படிதான் இருப்பாங்க. நான் இப்ப ஒண்ணு கிடையாது, ஃப்ரெண்ட கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் அப்படி என்ன காச்சு, ஃப்ரெண்டை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். அப்படியே என் மனைவி அப்படி ஒரு பார்வை பார்த்தேன்னீங்களே, எனக்கு காப்பி கொண்டு வா. அப்படியே என் ஃப்ரெண்டுக்கும் காப்பி கொண்டு வான்னு அர்த்தம். இதை சொல்லவே மாட்டேன், அப்படி பார்த்தேன்னாலே எனக்கு காப்பி கொண்டு வா. அப்படியே என் ஃப்ரெண்டுக்கும் காப்பி கொண்டு வான்னு அர்த்தம். இதை சொல்லவே மாட்டேன். அவ திரும்பி என்ன அப்படி ஒரு பார்வை பார்த்தானீங்க, உனக்கு காப்பி கொடுக்கறதே திண்டம், இதுல உன் ஃப்ரெண்டுக்கு வேற காப்பி கொடுப்பேன், ரெண்டு பேரும் வெளியே போட வெங்க போயிடலான்னு அர்த்தம். இதை நாங்கள் பேசிக்கவே மாட்டோம். அப்படியே நான் சொல்லி சட்டை எடுத்து போட்டு, அண்ணே பக்கத்துல அந்த டீ கடையில காப்பி சூப்பரா இருக்கும், வாங்க போவோம் அப்படின்னு அவர் கேட்டாரு. உங்க வீட்லயும் முப்பு கடை டீ தானா அப்படின்றாரு. அது வந்து பேசுறதே கிடையாது இல்லையா? குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பில் யாது கொடுத்தும் கூட. நமக்கு பாரதியினுடைய மேன்மை தெரியும். பாரதியை பற்றி இன்னைக்கு இந்த நூற்றாண்டில் இவ்வளவு பேசுகிறோமே, பாரதியோடு வாழ்ந்த செல்லம்மா பாரதி அனுபவித்த போராட்டங்கள் எத்தனைன்னு நமக்கு தெரியுமா? இன்னைக்கு இல்லையா? பாரதி ஒரு எக்ஸாஸ்டிக் கேரக்டர், ரொம்ப ஒரு எக்ஸாஸ்டிக் கேரக்டர், அப்படியே ஆகுன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த அம்மா வீட்டில் பக்கத்து வீட்டிலலாம் போய் அரிசி வாங்கிட்டு வருவாங்க. வீட்டில் சமைக்கிறதுக்கு அரிசி இருக்காரு. அந்த அம்மா போய் பக்கத்து வீட்டிலலாம் அரிசி வாங்கிட்டு வந்து வச்சா பாரதி என்ன பண்ணுவார், காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு இருக்கிற அரிசியை தூக்கி காக்கா குருவிக்கு போட்டுருவார். இவர் சம்பாதிச்சு அரிசி வாங்கிட்டு வந்தால் பரவாயில்ல, அந்த அம்மா கடனை உடக்க வாங்கி அரிசி வாங்கிட்டு வந்தால் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு தூக்கி போட்டுருவார். செல்லம்மா பாரதியின் போராட்டம் எத்தனை தெரியுமா இருந்துச்சு? ஒரு ஜூக்கு போயிருக்காங்க, மிருகக்காட்சி சாலைக்கு போயிருக்காங்க, கூண்டுக்குள்ள சிங்கம் இருந்துருக்கு. பாரதி போய் அந்த சிங்கத்தை அப்படி பார்த்தாரு, சிங்கம் அப்படி கம்பீரமா உட்கார்ந்துருக்கு. பாரதி போய் சிங்கத்தை பார்த்துட்டு சொன்னாரா, நீ காட்டுக்கு ராஜா நான் பாட்டுக்கு ராஜா, நீ காட்டுக்கு ராஜா நான் பாட்டுக்கு ராஜா, வா இருவரும் கை குலுக்குவோம்னு அந்த கூண்டுக்குள்ள கையை விட்டு சிங்கத்தினுடைய வாளை பிடிச்சு அப்படி இழுத்தாராம். செல்லம்மா பாரதி அதுக்கு பதிவிடுறாங்க, நான் அப்பொழுது இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன், சிங்கத்திற்காவது நல்ல புத்தியை கொடு இறைவா என்று நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன்னு செல்லம்மா பாரதி அந்த பதிவை முடிக்கிறாங்க. பாரதியோடு இயைந்து வாழ்ந்த செல்லம்மா பாரதியை எத்தனை பேர் அந்த போராட்டத்தை ஞாபகம் வச்சிருந்தோம். பாரதியாரு எப்பயுமே நைட்ல பால் குடிச்சுட்டு தூங்குவார், நைட்டு பால் குடிச்சுட்டு தூங்குற ஒரு பழக்கம் இருக்கு ஐயருக்கு. அந்நேரம் பார்த்து பாவேந்தனார் பாரதிதாசன் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அன்னைக்கு செல்லம்மா பாரதி வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்காங்க. பாவேந்தனார் பாரதியார் வீட்டுக்கு போயிருக்காரு. ஐயர் உட்காந்து பாலை காய வச்சுட்டு இருக்காரு, போராடுறாரு, அடுப்பை பத்த வைக்க முடியல, பேப்பரை கிழிச்சு எரிய வைக்கிறாரு, அதை கிழிச்சு அடுப்பு பத்தல. பாவேந்தனார் சொன்னார், ஓய் ஐயரே பாரு நான் பத்த வைக்கிறேன், அவர் பத்த வச்சிருக்காரு, ரெண்டு பேரும் நைட்டு பூரா போராடிருக்காங்க முடியல. பாவேந்தனார் வீட்டுக்கு கிளம்பிட்டார். பாரதியார் படுத்து தூங்கிட்டார்.
மறுநாள் பாரதிய தாசன் காலையில வந்து பாக்குறாரு, அடுப்பு எரியப்பட்டிருக்கு, பால் காய்ச்சப்பட்டிருக்கு, பால் குடிக்கப்பட்டிருக்கு. பாரதி அடுப்படியிலே படுத்து தூங்கிட்டு இருக்க, பக்கத்துல இருந்த பேப்பர்கள், கிழிந்த பேப்பர்கள் எல்லாம் ஒரு பேப்பரை எழுதி வச்சிருந்தாராம், பெண்மையின் மேன்மையை போற்றுவோம் கூத்தாடுவோம் அப்படின்னு அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருந்தாராங்க. பெண்மையின் வலியை எவன் ஒருவனால் உணர முடிகிறதோ, பெண்மையின் வலியை எவன் ஒருவனால் அனுபவிக்க முடிகிறதோ, அவனால் மட்டுமே அந்த பெண்மையை கூத்தாட முடியும் என்பதை பாரதி அந்த இடத்துல பதிவு செய்தார். அதனாலதான் வள்ளுவர் கூட ஒரு வார்த்தை சொன்னாருங்க, ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன்மகனை. அழகடா அழகு, உனக்கு ஒரு 10 மார்க் வச்சுக்கோ, ஓட்டப்படலா இருக்கு. இருந்தாலும் குரல் கரெக்டா சொல்லிட்டா பாத்தீங்களா, 1330 குரல் படிக்கிற குழந்தை பெரிய குழந்தை அல்லங்க. ஒரே ஒரு குரலை படிச்சாலும் அப்படி கரெக்டா சொல்றா பாருங்க. வாழ்க்கையில் எந்த குரலை படித்தாலும் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய குழந்தை பெரிய குழந்தையா வரும். ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாயின்னு வள்ளுவர் சொன்னார். ஆனா பாரதி ஒருபடி அப்படி மேல போனாங்க. அதுல பாரதி ஒருபடி அந்த பெண்மையை போற்றுவதற்கே பிறந்தவன். பாரதி ஒருபடி மேல போய் சொல்றான், தன் குழந்தைய ஓடி வருகையிலே உள்ளம் குளிர்தடி, ஓடி வருகையிலே உள்ளம் குளிர்தடி, பாடி திரிதல் கண்டால் என் மேனி சிலுக்குதடி, உச்சிதனை முகர்ந்தால் கர்ப்பம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலுக்குதடின்னு பாருங்க பாரதி. மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலுக்குதடின்னா அவருடைய பெண்மையை கொண்டாடினவனுங்க பாரதி இல்லையா. அதனாலதான் வள்ளுவர் கூட அழகா வருத்த, கணவன் மனைவி உறவு எப்படி இருந்தா ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு. உடம்போடு உயிரிட என்ன, உடம்போடு உயிரிட என்ன, மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னு. எந்த இடத்துல ஒரு நட்பு இருக்கோ அன்னைக்கு அந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்குங்க. ஆண்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க தெரியுமா, வீட்டில் வந்து எப்பவுமே ஒரு 100% பர்ஃபெக்டாக இருக்கணும் இருக்குங்கப்பா, 100% எல்லாமே சரியா இருக்கணும். அப்படின்னா முடியுமா, 100% எல்லாம் சரி. ஒரு பேங்க்கு ஒருத்தர் வேலைக்கு போனா, தெங்கச்செய்யா சொன்ன அருமையான கதை, ஒருத்தர் பேங்க்குக்கு வேலைக்கு போனாங்க, இன்டர்வியூக்கு போனாங்க. இன்டர்வியூவில் கேள்வி கேட்டாங்க, 8x3 எவ்வளோன்னாங்க. இவனுக்கு பதட்டம், என்ன சொல்றது, 8x3 23 அப்படின்ட்டான். ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, இவனுக்கே அதிர்ச்சி. நம்ம 23 சொன்னால் மேனேஜருக்கு காதை கேட்கல போல அப்படி போய் வேலையெல்லாம் சேர்ந்துட்டான். 6 மாசம் ஆயிடுச்சு, வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இருந்தாலும் மனசு கேட்கல. நேராக மேனேஜர்கிட்ட போனான், சார் நான் இன்டர்வியூக்கு வந்தேன், 8x3 எவ்வளோன்னு கேட்டீங்க, நான் 23 பயத்தில் சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க, என் மனசு கேட்கல தான் சொன்னேன்னா. அவர் சொன்னார், நீ தப்பா சொன்னது எனக்கு தெரியும், ஆனா வந்திருந்த 350 பேர்ல நீதான் ஓரளவுக்கு தோராயமா சொன்ன, நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் நீ தான் சொன்ன, அதனால உன்னை தேர்ந்தெடுத்துட்டாருங்க. வீட்லயும் இதே தானே, நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். மனைவி ஓரளவுக்கு நியரஸ்டா வராங்களா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை ஆண்களுக்கு இருக்கணும் இல்லையா. ஆனா பெண்கள் அதை ஏத்துக்கணும், அவங்க ரொம்ப பெருசா பெர்ஃபெக்டா கணவன் இருக்கணும்னு எதிர்பார்த்தா பாதி பேர் பூதத்தை நினைக்கலாம், கல்யாணமே நடந்திருக்காரு இருக்கட்டும். அதனால நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள் பெண்கள், நாம் எப்படி மற்றவர்களுக்கு உபயோகப்பட முடியும் என்று சிந்திப்பவர்கள் பெண்கள். எப்பவுமே திருமணத்துக்கு வர்றவங்க வாழ்த்துவாங்க, அண்ணன் சொன்ன மாதிரி நிலவும் சந்திரனும் போல, ராமனும் சீதையும் போல, இவர்களும் அவர்களும் போல எல்லாம் வாழ்த்துவாங்க. யாராவது ஒருத்தராது என்னையும் என் மனைவியும் போல் வாழ்கன்னு வாழ்த்துவாங்களா, அந்த தைரியம் இருக்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆனா நம்ம சரவணன் கார்த்திக் பிரியா தம்பதியினர் இனி ஒரு திருமணத்திற்கு போகும்போது, சரவணன் கார்த்திக் பிரியா தம்பதியினர் இனி ஒரு திருமணத்திற்கு போகும்போது அந்த திருமணத்தில் வாழ்த்த வந்தவர்கள் சரவணன் கார்த்திக் பிரியா போல் இந்த தம்பதியினர் வாழ வேண்டும் என்று வாழ்த்தும் அளவிற்கு இந்த தம்பதியினர் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி, பெரியோர்கள் அத்தனை பேரும் சொல்லுவாங்க, கணவன் மனம் மனைவியை புரிந்து கொள்ளணும், மனைவி கணவனை புரிந்து கொள்ளணும்னு. கண்டிப்பான முறையில் அது முடியாது. அப்ப எதை புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஆணை ஒரு பெண் புரிந்து கொள்ள முடியாது, ஒரு பெண்ணை ஒரு ஆண் புரிந்து கொள்ளவே முடியாது என்கிற புரிதல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்தால் என்றைக்குமே வாழ்வின் மகிழ்ச்சி தான். கணவன் சமூகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் மனைவியிடம் தோற்கத்தான் வேண்டும் என்று சொல்லி, என்றைக்குமே வளவுக்குள் வளம் சேர்ப்பது ஆட்சிமார்களே என சொல்லி இதே தீர்ப்பாக அளித்தால் நடுவருக்கும் நல்ல ஆட்சி அமைவார்கள் என்று இறைவனிடம் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை, ரொம்ப அருமை.